இல்ல சரணு, யாராவது பாத்திர போறவள கிளம்பு நீ. ஓய் மீன்காரனே, இங்க வாங்க. எங்க தெருக்கோ கொஞ்சம் வாங்கலாம். என்ன ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சா நான் இங்க வந்து மீன் வாங்கலாம். இதுக்கு ஒரு தான் நீ இங்க வாங்கவான்னு கூப்பிட்டு கிடக்கா. என்னண்டாலும் அங்க வான்னு சொல்லி கூப்பிடியா? சரி பக்கத்துல தானே நிக்காரு, போவோம். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இந்தாப்பா. ஏ பாட்டிய, என்ன மீன் கொண்டு வந்திருக்காரு? யாரது, உமாயா? ஆமா பாட்டி, உமா தான். மீன் வாங்கலான்னு பாத்துட்டு இருந்தேன். மீனை நீங்க வாங்கிட்டீல? ஆமாம்மா, நான் சாலை தான் வாங்கினேன் பார்த்துக்க. சரி நான் போய் மீனை கழுவியே, நீ பார்த்து வாங்கிட்டு போ, நாம அப்புறம் பார்ப்போம். ஆ சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்னென்ன என்ன மீனெல்லாம் வச்சிருக்கிய? சால இருக்கு, திருக்க இருக்கு, கெண்ட இருக்கு, அப்புறம் முட்டி மீன் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? மீனெல்லாம் புது மீனா பழைய மீனா? அதெல்லாம் நல்லா புது மீன் தாம்மா. சும்மா மீனை பிடிச்சு பிடிச்சு நசுக்கி நசுக்கி பழைய மீன் ஆக்கிறாரிங்க. வேற மற்றவங்களாம் வாங்கண்டாம்மா, காசு கொடுத்து வாங்கியோ. நல்ல மீனா என்ன மீனு பார்க்கண்டாம்மா. நீங்க பாட்டுக்கு சொல்லுவியே நல்ல மீனுன்னு. ஐயோ உமாக்கா, இவைய கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன், செத்தேன். இல்லை இல்லை சரண், நீ கிளம்புல. தயவு செய்து, எனக்கு பயமா இருக்கு. இந்த அக்கா ஓட்டு கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னு வையா, எங்க அம்மாட்ட கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாவ. என்ன சந்தியா, இவ்வளவு நேரம் அந்த பாட்டி ஒன்று அதுல உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த பாட்டிக்கெல்லாம் நீ பயப்படல, இப்போ உமாக்கார யாருது அவங்களுக்கு நீ இப்படி பயப்படுறா? இல்லை நீ வேற வெறுப்பேத்தாத, அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது, அதனால நான் அசால்ட்டா இருந்தேன். இப்போ இந்த உமாக்கா வந்துட்டாவ, அவங்க கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னு வையி, செத்தேன். இல்லை சரண், எனக்கு பயமா இருக்குல்ல, உன் பின்னாடி கொஞ்ச நேரம் நின்றுக்கிடுறேன். அந்த அக்கா போன அப்புறம் போறேன், அது வரைக்கும் நில்லு. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் போ போனா, வேணா நான் இப்ப போட்டுமா? இல்ல சோதிக்காதல சரணு. சந்தியா, அந்த அக்காக்கு நான் ஒரு ஹாய் சொல்லட்டுமா? இதெல்லாம் மீன் வாங்குற மூஞ்சியா? யார் இந்த பைய, ஊருக்குள்ள புதுசா இருக்கா? இல்ல இல்ல, அந்த அக்கங்க தான் பாக்கவள, ஒருவேளை நீ பாத்துるப்ப அவளோ. அந்த பைய பின்னாடி நிக்கது யாரு? ஏதோ ஒரு பொம்பள பிள்ளை தான் பின்னாடி ஒளிஞ்சி ஒளிஞ்சி நிக்கறாப்ல தெரியுது. நம்ம ஊர்ல யாரா இருக்கும் இது? சந்தியா, எனக்கு என்னமோ அந்த அக்கா உன்னை பாத்துட்டாவேன்னு நினைக்கிறேன். கனவு ராத்திரி 12 மணி வரைக்கும் போன நோண்டிட்டு தான் தூங்கிய திப்பியாய் படம் பாத்துக்கிட்டு. வேற இப்படி தான் கனவு வரும். மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி 9 ஆகி கிடக்கு, இன்னும் தூங்கிட்டு அடக்க. அன்னைக்கு உன் தங்கச்சி இன்னைக்கு என்ன அழகா காலையில எந்திரிச்சு வீடு கிடலாம் பெருக்கி தூத்து தொளிச்சு கோலம் போட்ட தெரியுமா? நீ கிடந்து இன்னும் தூங்கியா? எந்திரிச்சுக்கிறோம். அவ்வளவு வீட்டுல எவ்வளவு பிள்ளைகள என்னன்னு எந்திரிச்சு அவ்வளவு வேலை செய்து இங்க இவ்வளவு நேரம் தூங்கி அழுவே. சரி முந்த வாரேன், முத இந்த போனை பிடிங்க அடுப்புக்குள்ள போட்டா எல்லாம் சரியாயிரும். விடிய விடிய போனை நோண்டிக்கிட்டு இருந்தா வேற என்ன ஆகும்? அந்த போனுக்கும் வாய் இருந்தால் அழதான் செய்யும். ஒரு நேரம் போனை கீழே வைப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த போனு தான். இது என்ன மெசேஜு? ஐயோ இவனா, காலங்காத்தாலே குட் மார்னிங் மெசேஜ் வேற அனுப்பி விட்டுருக்கான். இவங்கிட்ட இனிமேல் நம்ம சங்கத்தமே வச்சுக்கூடாதுப்பா. நமக்கு ஏன் இப்படி கனவு வந்துச்சு? நம்ம ஃப்ரெண்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் இப்போல்லாம் ரொம்ப பேசுறது கூட கிடையாது அவங்கிட்ட. வேற எதுக்கு நமக்கு இப்படி ஒரு கனவு வந்தது? இனிமே இந்த சரண் பையனுக்கு மெசேஜே பண்ணக்கூடாது. அவனே மெசேஜ் பண்ணாலும் என்ன ஏதுன்னு ரிப்ளைவே பண்ணாமல் அப்படியே விட்டுருணும். என்ன சந்தியா, என்னவா சந்தியா, காலையில பியாய் எறிஞ்ச மாதிரி இருக்கா? அம்மா வேற என்னமோ நீ பயந்து கத்துனன்னு வேற சொன்னா, எதுவும் பியாய்க்கவையா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பே. சே நீ எதுவும் பியாய்க்கதை ஏதாவது கண்டிருப்ப, கதை கேட்கலான்ல வந்தேன். ஒழுங்கு மரியாதையே ஓடிது பத்துக்க, அடி வாங்கி செத்துறாத என்கிட்ட. அட என்னதே நீ இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கா, ஒரு கனவு காணலையா? நான்லாம் காலையில ரொம்ப லேட்டா முழிச்சேன்னு ஐயி, ஒரு படமே எடுக்கலாம் என் கதையில இருந்து. அந்த அளவுக்கு கனவு வரும், நானே டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பேன் தெருமா. அந்த கதையை வச்சு சினிமாவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு கனவு காணுவேன்.
அப்படி ஏதாவது கதை யோசிக்கலாம்ன்றதுக்காண்டியே ரொம்ப நேரம் தூங்க வேண்டியிருமா? செருப்பு துறவக பாப்பா அப்பை பல்ல விளக்கு நாத்தம் இங்க வரைக்கும் வருது. இவா ஒருத்தி அக்கா அன்னைக்கு காலையில கில்லி மாதிரி எழுந்திரிச்சு என்ன அழகா வெளியே கோலம் போட்டிருக்கேன்னு போய் பாரு. சும்மா கலக்கிட்டல்ல இவ அம்மா வாங்கி தந்த கலர் மாவை எல்லாம் களி பண்ணிட்டியோ? ஒரே நல்ல காலி பண்ணுவாவளா? சும்மா கொஞ்சம் எல்லா கலர் மாவையும் யூஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கேன். நீ கலர் மாவை எடுத்தாலே திக்கு திக்கா நிறைய எடுத்து எடுத்து அப்படி அப்படியே போடுவா திட்டு திட்டா. நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியலையே. அழகாதான் போட்டிருக்கேன், வேணா போய் பாரு. இவ நான் நல்ல நல்ல கலர் எல்லாம் கோல பொட்டிக்கு பொங்கலுக்காண்டி வச்சிருக்கேன், அந்த கலர் எல்லாம் நாசம் பண்ணிட்டியோ? நானும் ஒண்ணு நாசம் பண்ணல. அம்மா வேணும்னா வாங்கி கிடலாம் நல்லா போடு எல்லாம் செய்யின்னு சொன்னா. அந்தால நான் எல்லாம் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இரு இப்ப நான் வெளியே போய் பாத்துக்கிடட்டும். போய் பார்த்தாதானே தெரியும் நீ என்ன லட்சணத்துல பண்ணி வச்சிருக்கன்னு. நல்ல நல்ல கலர் எல்லாம் வேஸ்ட் பண்ணி இருந்த உனிய கொன்றுவேன் பெரு. இதுக்குதான் அம்மா கிட்ட உனக்கு தனியா எனக்கு தனியான்னு வாங்க சொன்னேன். அவ மொத்தமா தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டா. இரு வெளியே போய் பாத்துக்கிட்டு தானே உனக்கு இருக்கு கச்சேரி. போட்டி போ போய் பாரு. அவ்வளவு நல்ல நல்ல கலரையும் யூஸ் பண்ணிட்டாளா குந்தாணி? சே அந்த கலர்லாம் அழகா இருக்கு, கோலம் போட நம்ம போட்டிக்கு வச்சுக்கிடலாம்னு பார்த்தா இவ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாளே. இந்த மாதிரிதான் இவ ஏதாவது பண்ணுவான்னு தான் அந்த கொம்மிட்ட எத்தனை முறை சொன்னேன். கேட்டாளா? போச்சு, இப்ப எல்லா கலரும் போச்சு. இந்த மாதிரி கலர் போட்டி டைம்ல கடைக்கில முடிஞ்சிட்டுன்னு கடையில சொன்னா என்ன பண்றது? இந்த ரோஸ் கலரு ஆரஞ்சு கலர்லாம் அழகா இருந்துச்சு, நல்லா பிரைட்டா. ஹேப்பி நியூ இயர். வைத்தியக்காரன் எப்படி கோலத்து மேல வண்டி ஏத்திட்டு போறானு பேரு? ஹாய் சந்தியா. ஆ வாப்பு மாரி, சோனி தேடி வந்தியோ? இல்ல இல்ல, நான் உங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் ஏதாவது இருக்கான்னு கேட்க வந்தேன். யா நியூ இயர் வரப்போகுதுன்னு உங்க வீட்டுல ஒட்டர கிட்டரெல்லாம் அடிச்சு செல்ஃப் கில்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி பேப்பர் போட போறீங்களோ? சாச்சா, நியூ இயர்க்குலாம் எங்க வீட்டுல கிளீன் பண்ண மாட்டாங்க, பொங்கலுக்கு தான் வெள்ளை அடிப்பாவே. இப்போ நான் பேப்பர் கேட்டு வந்தது கோலம் மாவுலாம் காய்ச்சி எடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் எல்லாம் போடுறதுக்கு காய வைக்கிறதுக்கு எல்லாம் பேப்பர் தேவைப்பட்டுச்சு. வீட்டுல கிடக்குன்னு நினைச்சேன், பார்த்தா காணோன்னா அதான் சரி உங்ககிட்ட கேட்க வரலான்னு வந்தேன். ஓ கலர் மாவுலாம் நீ தான் காய்ச்சியோ? ஆமா. யா நீ கடையில காய்ச்சி வச்ச மாவு இருக்கும்ல, அதே வாங்கிடுண்டியதானே? கலர் மாவு நல்லா அழகழகா இருக்கு, ஜிகினாலாம் போட்டிருப்போம். நல்லாதான் இருக்கு, அதுவும் கொஞ்சம் வாங்குவேன். ஆனா எனக்கு அந்த சாயம் போட்டு காய்ச்சி புது புது கலரா கிரியேட்டிவா நானே ரெண்டு மூணு கலர் சேர்ந்து சேர்ந்து கிரியேட் பண்ணுவேனா, அந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுக்க அதான் சரி காய்ச்சனா, அதுக்குதான் பேப்பர் வேணும் காய போட, அதுக்குதான் வந்தேன். எங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு தெரியல, எதுக்கும் வா எங்க அம்மிட்ட கேட்டு பாப்போம். ஆ சரி. ஐ இந்த கோலம் சூப்பரா இருக்கு, கலர்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. செஞ்சி அந்த கோலம் நீயே போட்ட? இல்ல இல்ல பூமாரி, இந்த கோலம் நான் போடல, இது எங்க சோனி போட்டிருக்கா. ஓ அதான் பார்த்தேன். ஆமா அவ கோலம்னா கொஞ்சம் நல்லா போடுவாள, அதான் சீக்கிரமா காலையில இந்த அம்மா எந்திரிச்சு கோலம் எல்லாம் போட்டுட்டாவே. மேடம் நான் இப்பதான் முடிச்சேன் பெத்துக்க. சரி வா எங்க அம்மிட்ட பேப்பர் இருக்கான்னு கேட்டு பாப்போம். ம் சரி. லட்சுமி புள்ளி எல்லாம் இன்னும் சாப்பிட்ட மாதிரி இல்ல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? இதா இப்பதான் வேலையை முடிச்சேன், அது அங்க உள்ள கடக்குமா இருக்கும். இதா கூப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி பிள்ளையையும் சாப்பிட சொல்லி, நீயும் சீக்கிரம் சாப்பிடு. நீ யாரம்மா, எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவா? நீ சாப்பிடணும், எனக்கும் பசிக்க தான் செய்யுது. ஏ சந்தியா சோனியா, சீக்கிரம் வாங்களா சாப்பிடலாம். என்ன பிள்ளையோட தெரியல, கோலத்தை போய் என்னமா இவ பாத்துட்டு இருக்கா? ஆமா வித்தியா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன, நீங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சோனி, எல்லாம் பொங்கல் போட்டிக்கு தான். கொஞ்ச நேரத்துல வந்து கடிச்சு விடுவா போல இருக்கு. சரி வா போ பூமாரி, நீயும் வா சாப்பிடலாம். ஆமா பூமாரி நீயும் வா சாப்பிடலாம். பூமாரிக்கு வேணுமா?
எதுக்கு பூமாரி நியூஸ் பேப்பர்? உங்க அம்மா கேட்டுட்டாளோ? வாயை கிழிச்சு தச்சு விடுதாமா அளவன் கட்டிக்கிட்டு இருந்தேன்.